oil. போட போறேன்
garam masala porren அப்புறம் மிளகாய் தூள் அப்புறம் தனியா தூள் போடுறேன் தயிர் போடணும் இப்போ நான் இதில் கொஞ்சம் பிரான் ரெடி ஆயிட்டு இருக்கு அதுக்குள்ள நம்ம வந்து இங்க தயிர் பச்சடி செஞ்சிருக்கோம் இது வேகட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து இதை மூடி போட்டு மூடி வச்சிடணும் நம்ம
பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் மேலே தூவி விடுவோம். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். தம்மில் அதை மூடி வச்சிடலாம். இப்போ இலையில நம்ம இதை வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது கூட நம்ம செஞ்சு வச்ச தயிர் பச்சடியும் சேர்த்துருவோம். பிரியாணி நல்லா வந்திருக்கு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி டேஸ்டாக வந்திருக்கு, நல்லா இருக்கு. இப்போ பிரான் பிரியாணி டேஸ்டாக இருக்குது.